வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். இன்றைக்கி ஆத்மார்த்தமாக நம்ம கடவுளுக்கு வந்து செய்கிற கைங்கரியத்தினுடைய சிறப்பு பற்றி பேச போகிறேன். இது ராமர் பற்றின ஒரு உண்மை நிகழ்வு. ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பி அவங்க ஊருக்கு வராரு. வரும்போது வழி நெடுகளையும் வந்து பொதுமக்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு நின்று ராமருக்கு நிறைய பரிசுகள் கொடுக்குறாங்க. விலை உயர்ந்த பரிசுகள் நிறைய கொடுக்கும்போது அங்கே வந்து ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி அவரும் நிற்கிறாரு, மித்ருபந்தன் பேர் அவருக்கு. அவர் வந்து ராமருக்கு தன் கையால் அளவெடுத்து தைச்ச மாதிரி ஒரு அழகான பார்வைகளை வந்து தைச்சு வச்சுருக்காரு. அது ராமருக்கு பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டுருக்காரு. கூட்டத்தில் எல்லாரையும் பார்க்குறாரு. எல்லாரும் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொடுக்கும்போது பகவானுக்கு நம்ம போய் இதை மாதிரி ஒரு விலை ரொம்ப கம்மியான ஒரு பொருளை கொடுத்தோன்னா எப்படி இருக்கும், நல்லா இருக்காது, நமக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணில் படாமல் திரும்பி வந்துடணும் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ஆனால் ஆசாசியாக தைச்சார், ஆசாசியாக வந்து பகவானுக்கு கொடுக்கணும்ட்டு வந்தார். எல்லோரும் இந்த நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தனால வேண்டாம் அப்படின்ட்டு திருப்பி வந்துடணும்னு பார்க்குறாரு. ஆனால் பகவானுக்கு தெரியாதா, ராமர் அவரை பார்த்து கூப்பிடுறாரு, இங்கே வா அப்படின்ட்டு. நீ உன் உழைப்பால் நீயா உருவாக்கின இந்த பாதுகைகள்லாம் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய இது கிஃப்ட்டு, அதனால் இந்த பரிசு நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு கொடு அப்படின்ட்டு வாங்கிக்கிறார். அப்புறம் காலம் போகுது, ராமர் வனவாசம் போக வேண்டிய சூழ்நிலை வருது. ராமர் வனவாசத்துக்கு கிளம்புறாரு. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எதையுமே நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது இங்கேருந்து அப்படின்ட்டு. அப்போ ராமர் வந்து அவர்கிட்ட அம்மா கிட்ட கேட்குறாரு, அம்மா நான் எதுவும் எடுத்துகிட்டு போகல, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன், ஆனால் என்னோடய பாதுகைகளை மட்டும் நான் எடுத்துன்னு போகிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மாவும் அனுமதி கொடுக்குறாங்க, அதை எடுத்துன்னு போகிறாரு. அப்போ மித்ரபந்து வந்து வழியில் நின்று கண்ணீர் விட்டு அழுதுட்டு பார்க்குறாரு ராமரை. அப்போ ராமர் சொல்கிறாரு, பாத்தியா நீ ஆத்மார்த்தமாக செஞ்சு கொடுத்த இந்த இதுதான் வந்து பாதுகைகள் தான் வந்து என்னோடய பாதங்களை காக்க போது நான் வந்து வனவாசத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி ஆத்மார்த்தமாக நாம் செய்யக்கூடிய கைங்கரியங்கள், அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து இறைவனை போய் சேரும். அதனால் எது செஞ்சாலும் ஆத்மார்த்தமாக செய்வோம். நன்றி.